நேற்று 22 June 53rd ஜிஎஸ்டி கவுன்சிலிங் மீட்டிங் நடந்துச்சு. இதோட அவுட்கம் என்ன, இதுல சில சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க, அதெல்லாம் இந்த ஒரே வீடியோல டீட்டெயிலா பாக்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட், இந்தியன் ரயில்வே ஆஃபர் பண்ற கிளாக் ரூம், பிளாட்ஃபார்ம் டிக்கெட் அண்ட் கெஸ்ட் ரூம்ஸ் அண்ட் அதர் சர்வீசஸ்க்கு எல்லாமே இதுக்கப்புறம் ஜிஎஸ்டி கிடையாது. செகண்ட், யூனிவர்சிட்டிஸ்க்கு வெளியில இருக்கக்கூடிய ஹாஸ்டல் பிஜிஸ்க்கு இதுக்கப்புறம் ஜிஎஸ்டில இருந்து எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. பட் அந்த பிஜியோட டோட்டல் கனெக்ஷன் ஒரு மாசத்துக்கு 20,000 ரூபீஸ்க்கு கீழே இருக்கணும். மில்க் கேரி பண்ற கேன்ஸுக்கு யூனிஃபார்மா 12% ஜிஎஸ்டி பிக்ஸ் பண்ணிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஸ்டீல் அலுமினியம்க்குலாம் 18% இருந்துச்சு. காட்டன் பாக்ஸஸோட ஜிஎஸ்டியை 12% கம்மி பண்ணியிருக்காங்க 18%ல இருந்து. இது பேக்கிங் பண்ற கம்பெனிஸ்க்கு ஒரு பாசிட்டிவான நியூஸ். இந்த பேக்கிங் இண்டஸ்ட்ரி எப்படி ஒர்க் ஆகுது, இதுல என்ன ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், கம்ப்ளீட் டீடெயில்ஸ் தெரிஞ்சுக்க கீழே கமெண்ட்ல பேக்கிங்னு போடுங்க. லாஸ்ட் வீக் ஒரு ரூமர் போயிட்டு இருந்துச்சு, எஃப்அண்டோவ கேம்பிளிங்க கன்சிடர் பண்ணி 30% கிட்ட டாக்ஸ் போட போறதா. அதை பத்தி இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலிங் மீட்டிங்ல எதுவுமே டிஸ்கஸ் பண்ணல. ஃபெர்டிலைசர்ஸ்க்கு இப்ப கரண்டா 5% ஜிஎஸ்டி அப்ளிகபிள் ஆகும். இது மேனுஃபேக்சரிங் பண்ற கெமிக்கல்ஸ்க்கு 18% ஜிஎஸ்டி இருக்கு. சோ இதோட பிரைசஸ் கம்மி பண்ணா ஃபார்மர்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சொல்லிட்டு பரிந்துரை பண்ணிருக்காங்க. கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் கம்ப்ளீட் பட்ஜெட் நெக்ஸ்ட் மந்த் ஜூலைல கண்டக்ட் பண்ண போறாங்க. இதுல இன்கம் டாக்ஸ் ரிலேட்டட் சில சேஞ்சஸ் கொண்டு வர போறதா எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. இந்த பட்ஜெட்ல மோஸ்டா பீப்பிள் அஃபர்ட் பண்ற மாதிரி எந்த ஒரு சேஞ்சஸும் கொண்டு வர மாட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி பீப்பிள் எல்லாருமே ரூலிங் கவர்மெண்ட் மேல எவ்வளவு கோபமா இருக்காங்கன்றத இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டே காட்டி கொடுத்துருக்கு. சோ அதனால என்ன சேஞ்சஸ் கொண்டு வர போறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பாக்கணும். இன்கம் டாக்ஸ்ல ஏதாவது சேஞ்சஸ் நடக்குமா, நீங்க எதாவது எக்ஸ்பெக்ட் பண்றீங்களான்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.